பிரியவாள் பாதம் சரணம், பிரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. சிவன் சார் திருவடி போற்றி. மகாபிரியவா சரணம். நம்ம இப்போ அமர்ந்திருக்கும் இடம் வந்து சிவசாகரம் ட்ரஸ்ட், சிவன் சார் சன்னதியில் உட்காந்துருக்கோம். வைப்ரேஷன் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அதை சன்னதியில் உட்காந்துருக்கும்பொழுது தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியறது. மற்றும் நம்ம வந்து சிவராம் சாரோட இருக்கோம். இப்போ சிவராம் சார் ஃபாண்ட்லி கால்ட் அஸ் சிவா சார். அதெல்லாம் இல்லை, சிவராம் தான். அதாவது பெரியவாளை நம்மளுக்கு வந்து பெரியவா டிவோட்டிஸ் உலகமெங்கும் எங்கே இருந்தாலும் அவளை பிடிச்சி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது பெரிய கைங்கரியை வந்து சிவராம் சார் பண்ணிட்டுருக்கிறது. மாமா நிறைய முறை சொல்லியிருக்கா இந்த மாதிரி இத்தனை பெரியவா டிவோட்டிஸை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அது வந்து சிவராம் சாரோடைய பெரிய கைங்கரியம் அதுன்னு. இல்லைனா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது முடியாது. அதுவும் அவளுடைய அனுபவத்தை அவள் அனுபவித்து அதே அனுபவத்தை நம்மளால் பெற முடியுமானா முடியாது. கம்பைலேஷன் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் தோஸ் இன்டர்வியூஸ் ரெக்கார்டடாக. இப்போ தான் அண்ணா சொன்னார் ஒரு 500+ பண்ணியிருக்கோம் இன்டர்வியூஸ் இதுவரையும் அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சிருக்குன்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்கும். 500+ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தப்பு. 500+ நடந்திருக்கு. இட் ஹேப்பன்ட். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம பெரியவாள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த அனுபவத்தை வந்து கொடுத்தது அண்ணாவோட கைங்கரியம். இப்போது அண்ணா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ மகாபிரியவா சரணாலயம் நங்கநல்லூரில் உருவாயின்ட்டுருக்கு. அதுக்கு மாமா சொன்னேன், ஜிஆர் மாமா பண்ணி 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், சொன்னேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி தான் பிரதோஷம் மாமா சொல்லுவான்னு சொல்லுவாள், பேட்டைக்கு பேட்டை பெரியவாளுடைய கோயில் வரணும் அப்படின்னு சொல்லுவாள் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி பெரியவாளுக்கு வந்து பேட்டைக்கு பேட்டை ஆராதனையும் ஜெயந்தியும் நடக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். இப்போ பிள்ளையார் கோயில் வர மாதிரி கொங்கம் அங்கங்கே அங்கே பெரியவா கோயில் வந்துன்ட்ருக்கு. மயிலாப்பூர்லேயும் கணேஸ்வரமா பண்ணிட்டுருக்கு. பெரியவாளுடைய அனுகிரகத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா டிவோட்டீஸும் இன்வால்வ் ஆகி நியூஜெர்சியில் கருங்கல்ல மணிமட்டம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி யார் எங்கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் அதில் ஒரு 5 பேரில் ஒரு ரெண்டு மூணு பேராவது சொல்லாமல் இருக்க மாட்டா நான் வந்து குரு பூஜை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ இதே மாதிரியான ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறது இல்லைன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த குரு பூஜை அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சொல்லி அது மூலமா ஒரு வார வாரம் ஆரம்பிக்கிறது 9 வாரம் ஆரம்பிக்கிறதுங்கிறது அவள் லைஃபுல்லாக அப்படியே பற்றிக்கிறது. ஆமாம், அப்படியே பற்றிக்கிறது. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு இக்னிஷியன் மாதிரி. அதேமாதிரி குரு பூஜைன்னு நிறையா பேர் நிறையா, அதுவும் த்ரூ அவுட் தி வேர்ல்டு நான் டூர் பண்ணும்பொழுது நிறையா பேர் சொல்லியிருக்கா நிறையா இடங்களில். இதே மாதிரி மாமா சொல்லி நாங்கள் குரு பூஜை பண்ணிட்டுருக்கோம், பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போலாம் தான் நான் சொல்லுவேன், முடிச்சாச்சுன்னே கிடையாது, ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லுங்கோ, பண்ணிகிட்டே இருக்கோன்னு சொல்லுங்கோ, முடிக்கிறதுங்கிறதுனே ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி வார வாரம் பண்ணிட்டுருப்போம், அப்புறமா டெய்லி பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் க்ஷணத்துக்கு க்ஷணம் குருவை பற்றி நினைக்கிற மாதிரி அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். 9 வாரம் பண்ண, ஏன்னா திருவல்லிக்கேணி சுவாமிகள் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், 936 டைம்ஸ் இது இப்போ சொல்லு அப்படின்னார். அது பேர் என்ன, விஷ்ணு சகஸ்திரநாமம். நான் ஒரு நாளைக்கு 10 ஆவர்த்தி 12 ஆவர்த்தி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் 936 டைம்ஸ் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். முடிஞ்சு போயிடுத்துனே இல்லை, 936 டைம்ஸ் சொல்லி முடிச்சுட்டேன், அப்புறமா சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னா. அதேமாதிரி தான் நான் இவாள்கிட்டலாம் சொல்லுவேன், இந்த உதாரணமும் சொல்லுவேன், இதேமாதிரி தான் சொல்லுவேன். 9 வாரம் பண்ணிட்டேல் முழுமை பண்ணிகிட்டே இருக்க போகிறேள், அப்புறம் வார வாரம் பண்ணிட்டுருக்கேன், அப்புறம் டெய்லி பண்ண போகிறேள், இதுதான் ஆரம்பம் அப்படின்னா. அதுமாரி உலகம் ஃபுல்லாக நிறைய டிவோட்டீஸுக்கு ஒரு பெரிய எக்னீஷியன் பண்ணி கொடுத்துருக்கா மாமா. அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அமைப்பாக இப்போ வந்து சரணாலயம் அங்கே ஒரு கோவில் வருது அப்படின்னு சொன்னேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன், நான் நேரம் வந்து பார்க்கல, நீங்களும் இன்னொரு ஒரு அவாளும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தால அதை பார்த்தேன். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. நேத்திக்கும் இந்த நேத்திக்கும் மாமா பேசும்போதும் சொன்னார், 3 ஃப்ளோரும் கம்ப்ளீட் ஆகிடுது,
பெரியவா மூர்த்தியும் வந்தாச்சும் வரப்போகிறது 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 அப்படின்லாம் சொல்லியிருந்தாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தடவை பாலப்பிரிவா சொன்னான், நியூஜெர்சி மணிமண்டபத்தை பற்றி ஒரு பேச்சு வரும்போது, எப்போ ஒரு பிளேஸ்னு ஒன்று வந்துருத்தோ அப்போ காங்கிரகேஷன் இருக்கும், மனுஷா வருவா, ஸோ அவளை சரியாக சேனலைஸ் பண்ணணும். அப்போ அவள் என்ன சொன்னால், ஆகாரம் ஆச்சாரம் அலங்காரம் இதுவும் நம்மளுடைய பாரதிய இதுவாக இருக்கணும். அலங்காரம் பண்ணிக்கிறது நம்மளுடைய வழிமுறையில் இருக்கணும். ஆகாரம் இப்போ நம்ம குழந்தைகள் எல்லாமே கண்டதெல்லாம் சாப்பிட்றது, பீஸா குசா அப்படின்லாம், ஒரு உப்புமா ஒரு இது, இட்லி தோசை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், குழக்கட்டை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆகாரம் அலங்காரம் ஆச்சாரம் இது எல்லாமே இருக்கணும்னு அவனு சொன்னான் பாலபெரிவா. அதே மாதிரி இப்போ அங்கே போய் பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இந்தியாவில் நான் பார்த்ததோடு அதிகமாக பார்த்துற தாவணி அங்கே தான் பார்த்தேன். மடிசார் அப்படி எல்லோரும் மடிசார் கட்டின்னு தான் கோவிலுக்கே வரா, பெரியவா கோவிலுக்கு வரோம் அப்படிங்கும்போதே மடிசார் கட்டின்னு வரா. அந்த ஒரு பெரியவா வந்தால் ட்ரெடிஷன் வரும் அப்படிங்கிறத கண்ணுக்கு எழுத்தாப்புல அங்கே பார்த்தேன். எல்லா மகான்களும் பெரியவா தான், ஆனால் பெரியவா வந்தால் ட்ரெடிஷன் வரும் அப்படிங்கிறதுல கண்ணுக்கு எழுத்தாப்புல பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷன் போகாமல் இருக்கணும் அப்படி அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது பெரியவா. பெரியவாளுக்காக கட்டக்கூடிய, இது கட்டடம் இல்லை, பெரியவாளுக்காக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, அது ஒரு ஒரு ஆர்கனி ஒரு மூமெண்ட். அது இந்த பில்டிங் இல்லை, அது ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் என்ன, எதுக்கான மூமெண்ட், அது இட் க்ரியேட்ஸ் நம்ம பாரதிய கல்ச்சர், நம்ம தேசத்தினுடைய அடிப்படை சனாதன கல்ச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காக பெரியவா மையமாக இருந்து அந்த ஒரு இடம் வருது. அந்த இடம் வருதுனால காங்கிரகேஷன் வருது. இந்த காங்கிரகேஷன் வருதுனால அதை வழி நடத்தக்கூடியவா இதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும் பொழுது ட்ரெடிஷன் வருது. ஸோ இது ஒரு சாதாரணமாக ஏதோ பணம் யாரோ கொடுக்குற ஒரு இடம் இருக்குது, நான் பில்டிங் கட்டுறேன், இது காங்க்ரீட், அது பேர் பில்டிங். இது பில்டிங் இல்லை, இது ஒரு அனுக்கிரகம் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மூமெண்ட். நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம மெட்ராஸில். இப்போயே ஏற்கனவே நம்ம வந்து சர் சிபி ராமசாமி ரோடில் ஒரு பெரியவா பாதுகா மண்டபம் இருக்குது. முன்னாடி உலகத்தில் எந்த இடத்துல வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்தது அதுதான் நினைக்கிறேன். அது ஒன்று இருக்குது. மயிலாப்பூரில் வருது, இப்போ நங்கநல்லூர், நங்கநல்லூர் வந்து மயிலாப்பூரில் எது நடந்தாலும் நடக்காட்டாலும் நங்கநல்லூரில் நடக்கும், அப்படி ஆகிடுது நங்கநல்லூருங்கிறது. அது வந்து பெரியவா பாதம் பட்ட இடம், அதனால் அப்படியா. ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி கண்ணமாமா, டைம் இருக்கா, அந்த விஷயத்தை பற்றி கண்ணமாமா டைரெக்டாக என்கிட்ட சொன்னான். பெரியவா வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்காளாம், வந்துட்டுருக்கும்போது கண்ணனோட பாணம்பட்டு கண்ணன் பேர் கண்ணமாமான்னு சொல்லுவோம் நம்மளாம், கண்ணா இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் ஒன்று வந்துட்டுருக்கு, அது இருக்கான்னு கேட்டுட்டு வா அப்படின்னா. அப்படி அவர் போயிட்டு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா பெரியவா அப்படின்னா, யார்கிட்டடா கேட்டேன், இதோ அப்படி ஒரு ஒரு போயின்ட்டு இருந்தான், ஏண்டா நம்மள மாதிரி ஒரு வழிபோக்கண்ட கேட்டால் அவனுக்கு என்னடா தெரியும், அதோ ஒரு குடிசையில் லைட் எரியிறது பார், அந்த குடிசையில் எவனாவது இருக்கானா போய் கேட்டுட்டு வா போ அப்படின்னாலாம். உடனே இவர் போய் அந்த குடிசையில் போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்திருக்கார். அப்போ சொன்னாரான், ஆமாம் பெரியவா இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா நங்கநல்லூர்னு நங்கை நல்லூர்னு ஏதோ சொல்லியிருக்கார் அவர், அந்த வயசானவர் பவளந்தாங்களா, அப்படி இருக்குது, அங்கே நிறைய ஐருமார்கள்லாம் வந்து இப்போ குடியேறி வராங்க அப்படின்னு அவர் சொன்னார் பெரியவண்ணா. அது தாண்டா நம்ம போனோன்னு சொல்லி பெரியவா வந்தாள் அவளுக்குள்ள. பெரியவா திருப்பாதம் பட்ட இடம் அது. இப்போ வந்து தெருக்கு தெரு அங்கே வந்து கோவிலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரியவா கோவில் வரலன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஸோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் திங், மாமா மூலியமாக அது நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னமோ நான் ஒன்றும் பண்ணலன்னா கூட அவருக்கு என்னமோ என் மேலே ஒரு ஒரு அபிப்பிராயமும் ஒரு ஆசையும் இருக்குது. அதுக்கு நான் வந்து ஒன்றும் இது கிடையாது. எனக்கு எப்போதுமே ஓசியில் நிறையா கிடைக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய ராசி எது என்கிட்ட யாராவது கேட்டால் சொல்லுவேன், நான் போன ஜென்மத்தில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், இந்த ஜென்மத்தில் நான் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்பேன். அதே மாதிரி சாருடைய கிருப்பை எல்லா பெரியவாளும் நம்மள்கிட்ட ஒரு ஆசையாக இருக்கா, ரொம்ப சந்தோஷம். நானும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அது நல்லபடியாக முடிஞ்சு இது பண்ணணும். நான் இங்கே வரவாழ்கிட்டையும் நிறைய பேர் என்கிட்ட வருவாள், நான் அது ஒரு ட்வின் மாதிரி ஆகிடுது. நான் வந்து
அங்கே சரணாலயம் போய்ட்டு நான் இப்போ சிவசாகரம் வரேன் அப்படின்பா. இல்லைனா சில பேர் நான் சிவசாகரம் வந்திருக்கேன், இப்போ நான் சரணாலயம் போனோம், அதுக்கு எப்படி போனோம் சொல்லுங்கோ அப்படின்பா. இது ஒரு இதுவாக இன்டர்லிங்க் மாதிரி ஆயின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணா தம்பி அவ கிருப்பை. நம்ம நமக்கெல்லாம் ஏதோ ஒரு போலிகள்கிட்ட போய் மாட்டிக்காமல், ஒரு பிரமிப்பில் போய் விழாமல், ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு அவதார புருஷா ரெண்டு பேர்கிட்ட நமக்கு மனசு ஈடுபாடு வந்ததுன்னா, ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்மா. நமஸ்கார். தேங்க்ஸ். நமஸ்கார்.